வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன குரல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒரு நெஞ்சத்தில் பொறாமை இல்லாத ஒரு தன்மையை ஒருத்தன் வளர்த்துக்கணும். ஒரு அற வாழ்க்கைக்கு அதுதான் அடிப்படைன்னு சொல்கிறாரு. எப்போ ஒருத்தர் வந்து வளர்ச்சி பிடிக்கலை, இல்லை நம்மளோட ரொம்ப சிறப்பாக இருக்காங்க, நம்மளோட சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு வஞ்சகம் மனசில் வருதோ, அந்த தருணத்திலிருந்து நம்மளோட எண்ணங்கள் செயல்பாடுகள் நெகட்டிவாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அழுக்காறு, அந்த பொறாமை வந்து நம்ம மனசுக்குள்ளே வராமல் எப்போ இயல்பாக இருக்கமோ அப்போது அற வாழ்க்கை மற்றோட சந்தோஷமான வாழ்க்கை வர்றதுக்கு அடிப்படையாக அதுவே அமைஞ்சிடும், அதுவே நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகும்னு சொல்கிறாரு. எனவே மற்றவங்கள் வளர்ச்சியோ மற்றவங்களோட முயற்சியோ இல்லை ஒரு செல்வ நிலையோ நம்ம வந்து எந்த தருணத்துலேயும் ஒரு பொறாமை எடுத்துக்காமல் இருக்கிறது தான் நம்மளை அற வாழ்க்கை அமைச்சிக்கிறதுக்கு அடிப்படையாக நினச்சிப்போம். இந்த குரல் விளக்கங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு, இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கன்றதும் சஜஷனாக சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.